Hello friends, welcome back to Business Minder Rules. And tomorrow Nifty and Bank Nifty and other sectors before going to video, please subscribe my channel, like pannunga, share pannunga, comment pannunga, and if you have doubts feel free to comment me, I will help you. And vandu pathina mukkiyamaana disclaimer, I am not a SEBI registered advisor. Na neenga endha oru investment decision edukathu munadi you have to take your own research before doing anything. And vandu pathina netha namba video paakama irundha poi paatittu vaanga. Netha na enna sollirpa appadina na expect pandrathu bullish appdin solli so in the video kulla povarthukku munnadi vandu pathina oru chinna vishayam. So enakku vandu pathina inda links la irukku, Alice Blue link irukku, Zerodha link irukku. Neenga DMAT account open pannonu virupapattinga inda links ay use panni neenga open pannalam. And cryptocurrency virupapadravanga cryptocurrency Vesirex link irukku and Telegram channel, so Telegram channel linkum irukku, so join panikonga. And vandu Twitter link irukku, Instagram link irukku, so inda ella link la neenga compulsory join pannum appdin solla varala. So neenga just vandu சேனல் உள்ள போயிட்டு ஸோ என்ன தான் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு உங்களுக்கு கண்டென்ட் பிடிச்சாவே நீங்கள் ஜாயின் பண்ண பாருங்கள். ஸோ நாளைக்கு நிஃப்டி நான் எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, நாளைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது புல்லிஷாக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ நேற்று என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் புல்லிஷாக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நீங்கள் மார்னிங் செஷன் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், புல்லிஷாகவே தான் போச்சு. அண்ட் ஆஃப்டர்நூன் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் கிரியேட் ஆகி கீழே வந்தது. அண்ட் வந்து அகெயின் வந்து இந்த பிஎல்ஐ ஸ்கீம்ஸ் கேபினெட் மீட்டிங் இன்னைக்கு போயிட்டு இருந்தது. ஸோ இந்த கேபினெட் மீட் போயிட்டு இருந்ததுனால என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேபினெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎல்ஐ ஸ்கீம்ஸை வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா அகெயின் வந்து ஷேர்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் ஆனது. இன்னொரு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்கிங் செக்டாரோட பர்ஃபார்மன்ஸ். நேற்றே சொல்லியிருப்பேன் பேங்கிங் செக்டார் வந்து கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி டெக்னிக்கல் வைஸாக சொன்னேன். ஸோ அன்டில் ஆர் அன்லெஸ் இந்த ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ட் லைன், ஸோ இதுதான் இப்போ ரெசிஸ்டன்ட் லைன், இப்போ வந்து சப்போர்ட் லைனாக கன்சிடர் ஆயிடுச்சு. ஸோ இந்த சப்போர்ட் லைன் பிரேக் ஆகுது அப்படின்னா தான் நான் பியரிஷாக எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். ஸோ அது வரைக்குமே நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறது புல்லிஷாக தான். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மேஜர் ரிஜெக்ஷன் காட்டுது இல்லையா, ஸோ இந்த மேஜர் ரிஜெக்ஷன் காட்டுது அப்படின்னாவே இது வந்து மேலே போகிறதுக்கான ஒரு சைன். ஸோ மேலே போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நாளைக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது புல்லிஷ் மூமெண்ட் தான். ஸோ அதர் செக்டார்ஸை வச்சு சொல்கிறேன் அண்டு SJX நிஃப்டியை வச்சும் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ SJX நிஃப்டியும் நம்மளுக்கு என்ன மென்ஷன் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே பாருங்கள் கீழே ரிஜெக்ஷன் காட்டுது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் வந்து டோஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னா ஒரு புல்லிஷ் டோஜி அப்படின்னு சொல்லலாம். புல்லிஷ் மூமெண்ட்டாக தான் மென்ஷன் பண்ண சொல்லுது. ஸோ புல்லிஷாகவே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஓவராலாக. ஸோ காரணம் வந்து பார்த்தீங்கன்னா அதர் செக்டார்ஸை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு கிளியராக புரியும் பாருங்கள். ஸோ இதனால் வந்து நம்ம எந்த செக்டார் வந்து நல்லா பர்ஃபார்ம் ஆகிட்டு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ ஐடி செக்டார் தான் ரொம்ப ஸ்டார் பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ஐடி செக்டார் வந்து இதனால் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் ஆகிட்டது. ஸோ பர்ஃபார்ம் ஆகாத கண்டிஷனில் இருந்த ஸ்டாக்ஸ் செக்டார் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டார். ஸோ பேங்கிங் செக்டார் இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸில் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன், இது ஒரு அசெண்டிங் ட்ரையாங்கல் பேட்டர்ன். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் பண்ணிச்சுன்னா இது வந்து நியூ ஐஸை கிரியேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக இந்த ஐஸை வந்து பிரேக் ஆகி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மேஜர் சப்போர்ட் லைனாக கன்சிடர் ஆயிடுச்சு. இந்த லைன் பார்த்தீங்கன்னா இந்த ஜோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ட் லைனாக கன்வெர்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரிஜெக்ஷன் காட்டுது. நேற்றே சொல்லியிருப்பேன் இது ரிஜெக்ஷன் காட்டியிருக்கு. ஸோ நாளைக்கு வந்து புல்லிஷாக தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ ஆஸ் எக்ஸ்பெக்டட் புல்லிஷாகவே போகிறது பேங்க் நிஃப்டி. நாளைக்கு எப்படி பார்க்குறேன்னா புல்லிஷாகவே பார்க்குறேன். ஸோ இன்றைக்கி கோட்டாக் மஹேந்திரா பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3% வந்து போல் வந்து ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் ஆகிட்டது. ஸோ மற்ற பேங்க்ஸும் வந்து பர்ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் சிமிலராக அதர் செக்டார்ஸ் வந்து நான் பெருசாக ஆட்டோ செக்டார் வந்து நான் பெருசாக விருப்பப்படலை அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இது வந்து ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ட் லைன். ஸோ ரா மெட்டீரியல் இன்புட் காஸ்ட் அண்ட் வந்து சிப் ஷார்ட்டேஜ் இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் போயிட்டுருக்கு ஆட்டோ செக்டாரில். ஸோ ஆட்டோ செக்டார் விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்குது, கொஞ்சம் நல்லது. ஸோ ஒரு நல்ல பாசிட்டிவ் நியூஸ் வர்ற வரைக்கும் நம்ம வந்து ஒரு எந்த ஒரு மேஜரான அப் மூவை நம்மளால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஸோ ஐடி செக்டாரும் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக வந்து ரொம்ப பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருந்தது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஓவர் வேல்யூட் கண்டிஷனில் இருக்குது. ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ். அண்ட் மெட்டல் செக்டார் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் செக்டாரும் நான் நெகட்டிவாகவே பார்க்குறேன். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நான் வந்து புல்லிஷாக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ அதுதான் வந்து SJX நிஃப்டியும் மென்ஷன் பண்ணுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் SJX நிஃப்டி அதை தான் மென்ஷன் பண்ணுது. சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஸோ சம் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். So FII cash market la நேத்து அதாவது 7th செப்டம்பர் வந்து பாத்தீங்கன்னா 145 crore வந்து வித்திருந்தாங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 27 companies bullish ஆவும் 23 companies வந்து bearish ஆவும் முடிஞ்சது. And வந்து some of the important news ல வந்து பாத்தீங்கன்னா ரத்னமணி metals and tubes வந்து என்ன சொல்லிருக்காங்க அப்படினு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட domestic order ஆ 149 crore கிட்டத்தட்ட வந்து carbon steel line pipes க்கு வந்து கிடைச்சிருக்குதா சொல்லிருக்காங்க. ஃபார் அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படினு பாத்தீங்கன்னா oil and gas sector க்கு. So இது வந்து executed until May 2022 வரைக்குமே இது எக்ஸிபிட் 1 year more than வந்து work ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸாக பார்க்கலாம் ரத்னமணி மெட்டல்ஸ்க்கு. அண்ட் NIIT என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு அவார்டு கிடச்சிருக்கு. 51 கவர்டட் பிராண்ட் அண்ட் ஹால் குரூப் HCM எக்ஸலன்ஸ் அவார்டு வந்து கிடச்சிருக்கதான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு NIITக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவாக பார்க்கலாம். NIITயோட காம்பீட்டர் யார் உங்களுக்கே தெரியும், பைஜூஸ். ஸோ உங்களோட காம்பீட்டர். இது வந்து ஒரு எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம். ஸோ எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம் ரீசெண்டாக ரொம்ப பூமிங்கில் இருக்குது. ஸோ NIITக்கு இது பாசிட்டிவாக பார்ப்போம். அண்ட் வந்து சன் ஃபார்மாசூட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து லான்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிவைட்டல் நெக்ஸ்ட் அப்படின்ட்டு. ஸோ ரிவைட்டல் ஆட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ரிவைட்டல் சாப்பிடுங்க ஸ்ட்ரென்த்தாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும். ஸோ ரிவைட்டல் எதுனா நியூட்ரிஷன் டேப்லெட். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரிவைட்டல் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்கிரேட் பண்ணி நியூவாக லான்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ சன் ஃபார்மாசூட்டிக்கல் பாசிட்டிவாக பார்ப்போம். அண்ட் ஜெயின் இரிகேஷன் சிஸ்டம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா ஒர்த்து வந்து 4000 crore இருக்குது. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா ரீஸ்ட்ரக்சர் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து யாருக்கிட்டேருந்து வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீடு வந்து பார்த்தீங்கன்னா லீட் பேங்க் வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து சொல்லியிருக்கதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து வெரி பாசிட்டிவ் நியூஸாகவே பார்ப்போம் ஜெயின் இரிகேஷன் சிஸ்டம்க்கு. அண்ட் முக்கியமான விஷயம் இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டி ஓவராலாக சாவரின் ரேட்டிங்ஸ்னு சொல்லியிருக்கு. சாவரின் ரேட்டிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிஃப்டி 50 இருக்கட்டும், S&P 500 இருக்கட்டும். ஸோ இப்போ ஒரு கம்பெனிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டிங்ஸ் கொடுப்பாங்க. லாங் டேர்ம் லோனு, ஷார்ட் டேர்ம் லோன் அப்படின்னு சொல்லிட்டு ரேட்டிங்ஸ் கொடுப்பாங்க இல்லையா. இப்போ ஒரு இண்டிவிஜுவல்ஸ்னால் சிரிசில் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிபில் ஸ்கோர் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஃபிட்ச் ரேட்டிங் நிஃப்டி 50க்கு வந்து ரேட்டிங் சொல்கிறாங்க. ஸோ அது வந்து சாவரின் ரேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சாவரின் ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அன்சேஞ்சில் இருக்குது, BB-, BBB- இருக்குது. ஸோ இது ஸ்டில் வந்து நெகட்டிவ் அவுட்லுக்கு தான் இருக்குது. இது எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பப்ளிக் டெப்ட் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்குது. ஒரு இண்டிவிஜுவலோட டெப்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே தான் இருக்குது. ஸோ இது ஒரு பார்த்தீங்கன்னா இது ஒரு நெகட்டிவ் நியூஸ். ஸோ எக்கனாமி வந்து பார்த்தீங்கன்னா டவுனில் போயிட்டுருக்கு, ஷேர் மார்க்கெட் வந்து அப்பில் போயிட்டுருக்கு அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ இப்போ இது கிராஷ் ஆகுதோ ரொம்ப மோசமாக இருக்கும். பி கேர்ஃபுல் ஆன் ட்ரேடிங். அண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்க டிப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண பாருங்கள். தேங்க்யூ வெரி மச் கைஸ்.